வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. கடந்த 5 நாட்களாக தங்களது குழந்தைக்கு டெங்கு என்று அறிந்தும் அதற்கான தகுந்த சிகிச்சை மருத்துவர்கள் அளிக்கவில்லை என டெங்கு பாதித்து உயிரிழந்த சிறுவனின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் நித்யா தம்பதியினர். கூலி தொழிலாளியான சுரேஷ் தம்பதியினருக்கு 2 பெண் 2 ஆண் என 4 குழந்தைகள் உள்ளது. இதில் 4வது குழந்தையான 5 வயதுடைய நிவாஷிற்கு கடந்த 11ஆம் தேதி முதல் விட்டுவிட்டு காய்ச்சல் வந்த நிலையில் கம்பைநல்லூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். காய்ச்சல் குறையாததை அடுத்து தருமபுரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் அங்கு குழந்தைக்கு டெங்கு அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 12ஆம் தேதி சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கடந்த 5 நாட்களாக தங்களது குழந்தைக்கு டெங்கு என்று அறிந்தும் அதற்கான தகுந்த சிகிச்சை மருத்துவர்கள் அளிக்கவில்லை என டெங்கு பாதித்து உயிரிழந்த சிறுவனின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர்.